சிலவா ஒண்ணு வழி ஆளு ஆசையா இருக்குன்னு இல்ல 40 கோசிங் இல்ல நம்பிடாதீங்க வாழ்க்கை சோகமா போகுது போல மீன் ஒன்னும் பிடிவடையில இந்திர விழா பட்ட திருவிழா எல்லாம் நடக்கல கண்டிப்பா எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நாங்கள் எதுவும் பிள்ளையான தகவல்களை வழங்கினா அதுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க எங்களுக்கு ஆதரவு வழங்கணுமெண்டு நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து இது தொண்டமனாருண்ணா தொண்டமனாறு நதி நதி அந்த சன்னதி கோயில் சன்னதி கோயிலுக்கு பக்கத்தில் வேறு ஒரு நதி அந்த நதியை வந்து நாங்கள் இப்போ நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் உங்களை காட்டுறோம் அதை வந்து பாருங்கோ இங்கேருந்து நீங்கள் தொண்டமனார் பாலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வியூ இருக்கோ அதை விட அழகான வியூ கடல்ல இருந்து அந்த நதியை பார்க்க உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நாங்கள் அந்த பாலத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் தொண்டமனார் அந்த சன்னதி கோயில் நதி ஏன்னா சன்னதி கோயில் நதி தானே அது ஆறு ஆறு அது நதி ஓ வந்து இப்போ அந்த நதியை காட்டப்புறம் இப்போ நாங்கள் இன்னும் சொட்டு இன்னும் கொஞ்ச தூரம் போனால் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் வந்து அந்த நதியை நாங்கள் பார்த்து காட்டுறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கடலில் போனால் எனக்கு ஒரு புது அனுபவம் தான் மறுபடியும் சொல்ல வேண்டியாக இருக்குது ஏன்னா இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமாக இருக்குது இப்போ போக போகிற ஆசையாக இருக்குது இவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இவத்த ஆதரவின் பேரில் நான் இந்த கடலுக்கு வந்தேன் அவர் என்னோட அதாவது இலவசமாகவே அதாவது தன்னுடைய மண்ணெண்ணையை செலவழித்து என்னை கூட்டிக் கொண்டு போகிறாரன்னு நினைக்கும் போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குது ஏனண்டா என்னுடைய அவளாக என்னிடம் வசதி இல்லை நம்பிடாதீங்க தொண்டமனாறு பீச்சுக்கு வந்துட்டோம் எல்லாம் கரையில இருந்து லவர்ஸ் கூட்டிக்கொண்டு வந்திருப்பீங்க பீச்சுக்கு இப்போ கடலில் இருந்து ஒருக்கா பாருங்க பீச் எப்படி இருக்குண்டு இனியா நாங்கள் வந்து அந்த சென்னை நதியை காட்டப்புறோம் அதுதான் இங்கே மெயினாக நாங்கள் காட்ட வந்தது அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நாங்களும் பார்க்கணும் நாங்களும் பார்த்ததில்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் வேறு தொண்டமனார் பீச்சில் இருக்கிற அந்த குடைகள் ஏன்னா ஆக்கள் இருக்கிற கேட்ட மாதிரி அந்த குடைகள் இருக்கைகள் எல்லாம் உங்களுக்கு அந்த கலர் கலராக தெரியும் சிவப்பு நீளம் அங்கே தெரியுது அதான் அது அந்த சின்ன கட்டிடம் ஒன்று இருக்குது இங்கே வந்தாக்களுக்கு வழியாக தெரியும் இப்போ வந்து நைட் வந்தவங்களை ஒரு தகவலை தந்திருக்காரு என்னென்னா அந்த சென்னை கோயில் அந்த பச்சையாக தெரியுது கூரை அது வந்து கட்டி இன்னும் ஒரு வருஷம் ஆகல அந்த ஒரு வருஷம் ஆகிட்டா ஆனால் இன்னும் அதில் இருந்து தேரை வந்து வழியில் எடுக்கல வேணுண்டா இந்த கொரோனா பிரச்சனையால் இந்த சென்னை கோயில் இந்த திருவிழா எல்லாம் தடைப்பட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொண்டமனார் பாலம் அதில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க நின்று தொண்டமனார் பாலத்தில் நின்று கடல்ல இருந்து பாருங்க அந்த தொண்டமனார் பாலம் எப்படி இருக்குது இந்த தண்ணி டேங்க்கு முன்னால் தெரியுது அந்த வெள்ளையா அதான் தொண்டமனார் பாலம் இந்த கடல் வந்து அந்த சன்னதி ஆறு சன்னதி ஆறு அப்படியே போகுது இந்த இப்படி நேரம் இப்போ வீடியோ காட்டுறதுக்கு நேர தான் அந்த ஆறு வந்து உள்ளே போகுது பாருங்க சன்னதி தனி டேங்கோட அந்த நேர அந்த ஆறு வந்து இருக்குது அந்த டவருக்கும் தனி டேங்க்கும் இடையில தான் வந்து இந்த ஆறு போகுது தொண்டமனார் பாலம் தெரியுது உங்களுக்கு பாருங்க தொண்டமனார் பாலம் தனி டேங்க் அந்த ஆறு வந்து உள்ள போகுது கண்டிப்பாக இது வந்து பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் பக்கத்தில் தேர்முட்டி சென்னை தேர்முட்டி அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டமனார் பாலம் எல்லாமே அழகாக தெரியுது உங்களுக்கு மிகவும் அழகாக தெரியுது பாருங்க இதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி
நிறைய பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு இதை காட்டுறோம். வழியாக பாருங்கள், ஜூமில் இருக்கிற வழியாக கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஜூம் குறைச்சி காட்டுறோம். கண்டிப்பாக எல்லாரும் இதை பார்க்கணும் கட்டாயம். மிகவும் அழகான ஒரு காட்சி. வெள்ளட்டித்துறை, வெள்ளட்டித்துறைக்கு இப்போ நாங்கள் நெருங்கிட்டோம். தொண்டமனார் பாலத்தை தாண்டி வெள்ளட்டித்துறைக்கு வந்துட்டோம். வெள்ளட்டித்துறையில் வந்து சொல்லுவாங்களே அந்த சின்ன மேலே பெரிய மேலே, ஏன்னா சின்ன மேலே பெரிய மேலே ஏற்றம். வெள்ளட்டித்துறை வெள்ளட்டித்துறை இருந்தாக்களுக்கு தெரியும், சின்ன மேலே பெரிய மேலே ஏற்றம்னு சொல்லுவாங்க. அதில் இதான் சின்ன மேலே, ஏன்னா இதான் சின்ன மேலே, இதான சின்ன மேலே, சின்ன மேலே அங்கெல்லாம் பெரிய மேலே நினைக்கிறேன். சரியா எங்களுக்கு தெரியல, ரெண்டு தான் உண்டு. இது இது அந்த அந்த பாருங்க, இயற்கையாகவே அந்த பாறைகள், என்ன இயற்கையான பாறைகள், இல்லாட்டி சுனாமி கிடைக்கும். இது ரைட், ஓகே ஓகே, அதான் சின்ன மேலே அவன் சொல்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையான பாறைகள் வந்து கரையை நல்ல உயரத்துக்கு இருக்கும். கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களை விளங்கும். அதனால் சின்ன மேலே பெரிய மேலே ஏற்றம் வருது, அதான் அவன் சொல்கிறார். அவர் சின்ன மேலே பெரிய மேலே ஏற்றம் இந்த ரோட்டில் போயிக்க, அந்த கரையோர ரோட்டால் போயிக்க தெரியும், ஒரு ஏற்றம் இறக்கமாக வரும். அவடம் தான் இது. ஓ, சென்னை தொண்டமாக பாலத்தை தாண்டி இப்போ சின்ன மேலே பெரிய மேலே ஏற்றத்துக்கு வந்துட்டோம். ஓ, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த சமயத்தில் நாங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். என்னென்னா இப்போ நாங்கள் இது நிறைய வீடியோ போட்டோம். நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 33வது வீடியோ நினைக்கிறேன். இது விளங்குதா? நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அது பயங்கர கவலையாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறது, மக்களுக்கு எங்கிட்ட வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போட்டு எங்கள்கிட்ட வீடியோ நல்ல திறமான வீடியோவெல்லாம் செஞ்சு விடுவோம். அதுக்காண்டி தான் உங்களை எஃபர்ட் போட்டு தெரியும். இதெல்லாம் பட்ட திருவிழா நடக்கிறது, இது முக்கியமான ஒரு இடம். என்னென்ன வடமராட்சியில் வருஷா வருஷம் பட்ட திருவிழா நடக்கிற இடம் அங்கே அதுதான். இந்த அதை பார்த்தீங்களா தெரியும், அது வருடா வருடம் நடக்கிறது. இப்போ கொரோனா பிரச்சனை காரணமாக 2 வருஷம் தடப்பட்டுட்டுது, 1 வருஷம் தடப்பட்டுட்டுது. இனி கொரோனா பிரச்சனை எப்போ முடியுதோ அதுக்கு பிறகுதான் இந்த பட்ட திருவிழா நடக்கும்ட்டு நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இது வல்வெட்டித்துறை, வல்வெட்டித்துறையின் மிக நெருக்கமான இடம். வல்வெட்டித்துறை நிறைய சனங்கள் சிறிவான வாழுகிற இடம், மிக நெருக்கமாக வாழுகிற இடம், சரிவில் நெருக்கமாக வாழுகிற இடம். இந்த இடத்துல மிக வசதியான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. பார்த்தீங்க வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த வீடுகளை பார்த்தாலே விலங்கு உங்களுக்கு வசதியான ஆட்கள் வாழ்கிற இடம்.
மிகவும் சிறப்பா சிறப்பம் சிறப்பு அதாவது மிக சிறப்பான இடம் சிறப்பம்சம் மிக்க இடமே வல்வெட்டித்துறை ஏனென்றா தெரியும் மிக மிக பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்களை நிகழ்த்தின இடமே இந்த வல்வெட்டித்துறை தான் அதை உங்களுக்கு சொல்லணுமென்று தெரியாது உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே இதை பற்றிய ஒரு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது முக்கியமான இடம் வல்வெட்டித்துறை என்றாலே ஒரு முக்கியமான இடம் इंद्रविला पट तिरविला अने केपी पट तिरविला मुला सीसन कोरोना कोरोना वो इं मे वडमराची मकल अने विधति बाधि बाधि बाधपर अने विंद्रविला पट तिरविला इंतमें और कल कलपान उदय सूर्य उदय सूर्य ग्रउंड अगर अड़क प्रदेश और सीन और मैदान बीच कुमारी இங்கமந்து பட்ட திருவிழா நடக்கும் பட்ட திருவிழா வந்து அனைவர் பாத்திருப்பீங்க பாத்திருக்காதவங்களுக்கு நான் கண்டிப்பா கொரோனா முடிய பட்ட திருவிழா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுவோம் பாருங்க இங்க தான் அது வந்து நடக்கிறது மற்றது இதோ இது வெள்ளடுதுறைனா வெள்ளடுதுறையில தான் இது மெயின் மெயின் வெள்ளடுதுறை தான் அனைவர் ஒரு சிறப்பியல்பு கொண்ட ஒரு இடம் வெள்ளடுதுறை பெருமை மிக்க ஒரு இடம் வெள்ளடுதுறையில் வாழ்பவர்கள் கண்டிப்பா பெருமை கொள்ளுங்கள் ஏன்னா உங்களோட இடம் வந்து மிகவும் ஒரு அழகான இடம் मकुके अने अने मकुक्त काम कल कलपान इटमें वेलत मकुक्त नंरी इतना ना नंबर मत वो इंगे वेलत संद संद मीन संद वो अल्लत मीन संद अगर तरीान वेलत वो रोलर रोलर से ना अ रोलर इंडिया रोलर वे इंत रोलर वे இங்க வந்து வளர்த்துற ரோலர் இருக்கு ரோலர்ல நிக்கிற இடம் உங்களுக்கு தெரியுது பாருங்க அதலாம் வந்து ரோலர் வள்ளத்தின ஷேப்ல இருக்கும் வள்ளம் தான அது அதுக்கு ஒரு ரோலர்ன்ற ஒரு பேர் இருக்கு இங்க பாருங்க அதான் அந்த ரோலர்கள் நிக்குது என்ன பார்த்தா ஒரு 10 ரோலர் கிட்ட நிக்குது வள்ளத்துறையிலயும் ரோலர் வச்சிருக்கிற ஆட்கள் இருக்கினம் கண்டிப்பா 10 ரோலர் கிட்ட இருக்குது பாருங்க அதான் அந்த ரோலர்கள் வானலாம் அந்த ஷேப் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா வான் வந்து ஒரு டிராக்டர் ஜேசிபி வெச்சு உங்களுக்கு காட்றது தெரியும் வெச்சு கிண்டறாங்க அது நீங்க பாத்திருப்பீங்க மத்தது வல்வெட்டுதுறையில ஒரு நீச்சல் தடாகம் என்ன நீச்சல் தடாகம் சூம்ல காட்றோம் பாருங்க நீச்சல் தடாகம் தெரியுது அதான் நீச்சல் தடாகம் அது இப்ப பெருசா பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் அந்த நீச்சல் தடாகம் அந்த கட்டற மட்டும் தெரியுது பாருங்க நீச்சல் தடாகம் மற்ற அந்த நீல கலர் வெள்ளை கலர் பெயிண்டால அதுக்கு முன்னால ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி கடற்கரை பீச் மண்ல விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு नीचल कटी இங்கால போய் கொண்டிருக்கோம் இப்ப நாங்க வந்து ஊரணி ஊரணியில வந்து இப்ப ரெண்டு வருஷம் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று உருவா கட்டி இருக்காங்க ஊரணியில அந்த பெட்ரோல் செட் உங்களுக்கு தெரியுது பாருங்க அந்த வெள்ளை பெயிண்ட்ல சிவத்த கோடு அடிச்சு பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க அதான் அந்த பெட்ரோல் செட் உங்களுக்கு தெரியுதோன்னு தெரியல தெரியுமா நினைக்கிறேன் இந்த ரோட்ல வரலாகல் கரையோர ரோட்டால வாராக கண்டிப்பா வெள்ளத்துறைக்கு கிட்ட உங்களுக்கு பெட்ரோல் என்ன முடிஞ்சேன்னா கண்டிப்பா ஊரணி பெட்ரோல் செட்ல அடிக்கலாம் வெள்ளத்துறையில இருந்து ஒரு 500 மீட்டர் அளவுல தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா பாருங்க கரையோர ரோட்டால வரையக்க வந்து இந்த கட்டிடங்கள் உள்ள இருக்கிற கட்டிடங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறது வந்து நீங்க எங்களை பார்த்து எங்களை வீடியோ பார்த்து நீங்க மகளோனமெண்ட காண்டியான் உங்களோட சந்தோஷத்துக்காண்டியான் நாங்க உங்களை ரிஸ்க் எடுத்து பாரம் எங்களுக்கு கடலண்டா ரொம்ப பயம் இருந்தாலும் உங்களுக்காக மட்டுமே மக்களுக்காக மட்டுமே ஜால்மான் யூடியூப் சேனல்ன்ற சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவே நாங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் இதான் அந்த பெட்ரோல் செட் தர்சன் அந்த பெட்ரோல் செட் அவருக்காக காட்டுங்க
பெட்ரோல் செட் பாத்தீங்கன்னா தெரியும் ஊரணி ஹாஸ்பிடல் ஊரணி ஆதார வைத்தியசாலை இன்னும் அந்த பெட்ரோல் இந்த கரையில் கடலில் இருந்து பார்க்க மறைக்கியோ தெரியல நாங்கள் வந்து முதல் முறையாக வாரபடியாக எங்களுக்கு ஒன்றும் தெரியலை சைபெட்ஸோ காட்டு சைபெட்ஸோ ஊரணி பெட்ரோல் சைட் இப்போ இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்களே தெரியும் வெளிநாடுக்கு போனாங்களுக்கு தெரியாது இது இப்போ இன்னொரு 2 வருஷம் மேலாது இந்த பெட்ரோல் செட் இப்போ கட்டி பாருங்க ஊரணிண்ட நுழைவாயில் தெரிஞ்சது அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கோம் அண்ட் அந்த ஊரணி பக்கத்தில் வந்து ஒரு கட்டணம் ஒன்று இப்போ வேலை நடந்துகிட்டுருக்கு அதையும் காட்டியிருக்கோம் அது இங்கே பார்த்தீங்கன்னா மயானம் ஊரணி பக்கத்தில் இருக்கிற மயானம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த 2 சிவப்பு கூரைகள் அது தெரியுது கண்ணுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா ஊரணிக்கு இங்கால இருக்கிற வந்து மீன் சந்தை தெரியுது அந்த வானுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கீங்க நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன படிகள் மாதிரி தான் இருக்குது சின்ன சிறுவர்கள் வந்து அங்கே இந்த வானுக்கே இருந்து குளிச்சு கொண்டிருக்கணும் கடலில் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜ கட்டுறம் இந்த பஜ்ஜ கட்டுறம் எங்களுக்கு எங்கேருந்து பார்க்கறேன்னு தெரிஞ்சது ஏன்னா அது இந்த கலர் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே அந்த வானுக்கில் வானுக்கில் போட்டுகளை கொண்டு வரக்கு அடையாளம் இரவுகளில் அடையாளம் தெரிகிறதா இருக்கலாம் அந்த பஜ்ஜை பெயிண்ட் அடித்தது அவ்வளோ அந்த ஜொலிப்பாக இருக்குது அந்த பெயிண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடை ஒன்று தெரியுது அதில் டபுள் கட்டுறம் டபுள் மாடி அங்கே சாப்பாடு கடை ஒன்று தெரியுது இங்கே ஊர் அப்போ அவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்ற கண்டிப்பாக பாருங்க ரோட்டு கரையில் இல்லாமல் அவ்வளோ பெரிய கட்டிடங்கள் வந்துட்டு பாருங்க கண்டிப்பாக இப்போ வந்து ஆல்ரெடி பொழுவண்டிக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஆல்ரெடி பொழுவண்டி அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கள இப்போ அந்த ஆல்ரெடி வந்து துறைமுகம் வந்து இப்போ கொஞ்சம் புனரமைக்கப்பட்டு கரங்கற்களாலான ஒரு அணை அரணுண்டு கட்டி நாங்கள் வந்து அவங்க வச்சுருக்காங்க அதை நீங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம் ரைட் மக்களே நாங்கள் இப்போ படம் ஓட்டிட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கொடுத்து இந்த ஆலடியை மெயினாக காட்டப்புறம் இப்போ உங்களுக்கு எப்படியெண்டா ஆலடின்ற அந்த துறைமுகத்தின் வேலையை கட்டுமான பணிகள் நடந்துகிட்டுருக்கு ஏன்டா இந்த கருங்கல்லுகள் வந்து கருங்கல்லுகளான ஒரு அணையை முருகக்கல் அணையை வந்து இவங்கள் கட்டிக்காங்க ஏன்டா ஒரு படகுகள் பெரிய படகுகள் கொண்டு வந்து விடுற கேட்ட மாதிரி பெரிய ஒரு திட்டத்தின் நிமித்தமே இது வந்து கட்டி கொண்டிருக்கணும் அரசாங்கத்தால் அரசாங்கத்தால் கட்டி கொண்டிருக்கணும் இதான் வந்து ஆலடி சந்தை அதில் தெரியுது ஆல்ரெடி மீனவர்கள் அந்த படகுகளும் கண்டிப்பாக தெரியுது நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே ஒரு இயற்கையான பாறைகள் இல்லை கண்டிப்பாகவே அது வந்து அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பெரிய பெரிய கருங்கற்கள்னாலேயே இந்த வந்து ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்கள ஒரு இப்போ நாங்கள் மயிலட்டி துறைமுகத்தை நாங்கள் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்க்குறோம் ஒரு துறைமுக வேலை தான் இங்கே நடக்குது அரசாங்கத்தில் திட்டம் என்னென்னு தெரியலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கருக பேசும் உங்களுக்கு தெரியுது இது வந்து திக்கம் வந்துட்டோம் இப்போ திக்கத்து கிட்ட வந்துட்டோம் இப்போ சாண்டர்சன் கிட்ட கோபம் சாண்டர்சன் தான் வளமையாக உங்களுக்கு வந்த இடங்களையெல்லாம் சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார் இப்போ வந்து அவர் கேமராமேனாக ப்ரொமோட் ஆகியிருக்கார் அவரை பற்றி நாங்கள் பார்ப்போம் அவர்கிட்ட கோபம் இந்த கேமராமேன் தொழில் எப்படி இருக்கண்டு அதன் அனுபவத்தை அவர்கிட்ட கோபம் சொல்லுங்க சாண்டர்சன் சொல்லுங்க நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு விளங்குது என்னென்னா கேமரா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க என்ன கையெல்லாம் படம் வந்து ஆடுது அங்கே ஆடுது இங்கே ஆடுது அது ஒரு பக்கம் போட்டு ஆடுது இல்லோ அதனால இது கேமரா மாடேக்கே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்போதான் அது இந்த வேலையை புரியும் கேமராமேன் ஒருத்தன் வேலை உங்களுக்கு இப்போ புரியணுமெண்டா காணியா நான் இப்படி செஞ்சேன் நீங்கள் இப்போ நல்ல கொமெண்ட் அதாவது என்ன இடங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறபடியே நான் உங்களோட இந்த இதை ஒப்படைச்சு நான் நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொண்டு வா கடல் அனுபவங்களும் கூட இருக்குத்தான் உங்களுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து பழகின நான் சாந்தர்சன் உங்களோட நாங்கள் உங்களை நான் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இப்படித்தான் சொல்லணும் இதெல்லாம் நம்பாங்க உங்களோட மனசு சந்தோஷப்பட சொன்னான் திக்கம் சந்தியை தாண்டிட்டோம் திக்கம் சந்தி அதில் போனது நீங்கள் பா நாங்கள் இப்போ பெம்பளை கயச்சபடியாக உங்களுக்கு காட்டில் சிக்கம் திக்கம் சந்தியை வந்து தாண்டிட்டோம் திக்கம் சந்தி கிங்கால காட்டுறோம் இப்போ நாங்கள் சக்கோட்டை முனை ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சக்கோட்டை முனைக்காகவே ஒரு வீடியோ நாங்கள் காட்டியிருந்தோம் அந்த சக்கோட்டை முனையை இப்போ நாங்கள் கடலில் இருந்து காட்டப்போகிறோம் உங்களுக்கு கடலில் இருந்து சக்கோட்டை முனை பார்க்க எப்படி இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது வந்து இந்த கடல் கரையை கடற்கரை அந்த சக்கோட்டை முனை இந்த கடற்கரை எவ்வளவு முன்னுக்கு
வந்து அங்கால அப்படியே உள்ளுக்குள்ளால ஒடுங்கி கொண்டு போகுது அந்த கரை பிரதேசம் கரை நிலம் வந்து அப்படி ஒதுங்கி கொண்டு போகுதுன்னு பார்க்க தெரியும் அதில் முனைவா தெரியுது பாருங்க அதான் சக்கோட்டை முனை அந்த கூர் கூர் மாதிரி தெரியுது கூர் மாதிரி இந்த பாறைகள் வந்து கொஞ்சம் கடலுக்குள்ளே வந்து திருப்பாக ஒடுங்கி கொண்டு உள்ளே போகுது இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இதன் விஷயம் மடி அவங்களுக்கு விளங்கும் இதாலான இந்த சக்கோட்டை முனை என்று இதை சொல்கிறாங்க பாருங்க उरी पिछड़ पेमेंट पड़ ओटि ओट ओटिक रेमर्स कैमरा பிரைட் நேரம் சரியாக ஒரு மணி இந்த நேரத்தை வழங்கியது ஜால்மகன் யூடியூப் சேனல் ஆர்ஜே ஆர்ஜேயாவே மாறிட்டோம் போல இருக்கு பிரைட் மகளே இப்போ நீங்கள் பார்க்குறது சக்கோட்டை சக்கோட்டைன்ற சவேரியார் கோயில் சக்கோட்டை முனைக்கு அடையாளமே தான் இந்த ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் அப்புறம் அந்த ஸ்ரீலங்கா அந்த அடையாளம் இதை வந்து ஸ்ரீலங்கா ஆமியால் இது கட்டப்பட்டது இதை இது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னே தான் கட்டப்பட்டது அதுக்கு முன்னவும் இதுதான் சிங்கள மக்கள் அநேகமாக இதை விரும்புவார்கள் இதை பார்க்குறதுக்கு இதில் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது இந்த சக்கோட்டை முனைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இதை விளையாட்டு மைதானம் இது சென்ட் சேவியர் விளையாட்டுக் கழகத்தின் விளையாட்டுக் கழகத்துக்குரிய விளையாட்டு மைதானம் இதை நீங்கள் பார்க்குறீங்க மற்ற எங்களை மாதிரியே ஒரு 5-6 பேர் படகுண்டில் ஏறி வந்துட்டுருக்கேன் அதே அதே வேகமாக போடணும் அதே என்ஜாய் பண்ணுறோம் இந்த நாட்களை வந்து என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள் பா ஒரு காட்டுங்க சாயந்தரசன் அவையில ஒருக்கா பாப்போம் அவைய வந்து எங்களை கையை காட்டிட்டு எங்களை முந்தி போய் கொண்டிருக்கணும் அவைகளுக்கு தான் கப்பன் நினைக்கிறேன் அவையில் போகட்டும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் படக சிலோவாக ஓட்டி கொண்டு போகிறோம் ஏன்டா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வியூவால் அழகாக தெரியுமன்றதால அவைகிட்ட போட்டை வந்து காட்டுங்கோ அவைகிட்ட போட்டை பாருங்க அந்த பின்பக்கத்தை பாருங்க அப்படி சீறி கொண்டு போகுது அலைகள் வந்து பிளந்து கொண்டு போட் படகு பறந்து கொண்டு போகுது ரைட் இப்போ நீங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து இப்போ இது இந்த இடம் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டோம் சக்கோட்டையை தாண்டி வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் கொண்டிருக்கோம் யூனிவர்சிட்டி கடற்கரைக்கு வந்துட்டோம் யூனிவர்சிட்டி கடற்கரையில் இருந்து நாங்கள் இப்போ இறங்கி ரைட்டோ கரையோ கரையோ இந்த கடல் பயணத்தை முடித்து கொள்ள போகிறோம் யூனிவர்சிட்டி வானுக்கு வந்துட்டோம் யூனிவர்சிட்டியும் ஒரு பெரிய ஒரு வான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக வள்ளங்கள் நிற்கும் வள்ளங்கள் போட்டுகள் யூனிவர்சிட்டி தொழிலாளிகள் படகுகள் வள்ளங்கள் எல்லாம் இங்கே நான் கட்டுறது யூனிவர்சிட்டியும் மிகப்பெரிய ஒரு வான் அதிலே வந்து இந்த அலைகளை தடுக்கிற கேட்ட மாதிரி அதுக்கான கட்டுமான படிகளை செய்து யூனிவர்சிட்டி மக்கள் யூனிவர்சிட்டி தொழிலாளிகள் அதை செய்து வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு யூனிவர்சிட்டி மடம் யூனிவர்சிட்டியில் வந்து கடற்கரையில் வந்து சின்ன ஒரு பூங்கா ஒன்று அமைச்சிருக்கணும் என்னென்னா யூனிவர்சிட்டி வாழ் மக்கள் குழந்தைகள் வந்து அங்கே வந்து பின்னேரங்கள்லையோ தங்கள் பொழுதுகளை கழிக்கிற கேட்ட மாதிரி செஞ்சுருக்கணும் அது வந்து தெரியுது பாருங்க அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு நான் வானுக்கு நாங்கள் விட போகிறோம் வானுக்கில் படகை விட்டு நாங்கள் இறங்கி நாங்கள் எங்களை ஊருக்கு போகிறோம் இந்த பயணம் வந்து இதோட முடிவடையுது கடை கடற்கரை பிரதேசத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஓ இப்படியே நேராக அந்த டவர் ஒன்று தெரியுது பாருங்க அதான் வந்து பருத்தித்துறை டவர் ரைட் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தோன்று யூனிவர்சிட்டியை நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இதுக்கெல்லாம் நாங்கள் விட்டு இறங்கி நாங்கள் போகிறோம் எங்களோட ஏரியாவுக்கு சாந்தர்சன் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது ஓ முதல் ஆரம்பத்தில் ஏதோ தெரியலை ஏறமுன்னு சின்ன ஒரு பயம் ஒன்று தெரிஞ்சது சார் என்னென்ன தெரியலை முதல் முறையாக நான் இந்த வள்ளத்தில் வர்றது இந்த போட்டில் வர்ற வழியாக சின்ன பயம் தெரிஞ்சது கடலும் ரொம்ப அதாவது என்ன கரையிலேருந்து பார்க்க கடல் மிக அழகாக இருக்குது உள்ளே இருந்து பார்க்க ஏதோ பயம் எனக்கு பயங்கர பயம் வந்துட்டுது என்ன தெரியலை பேருந்து ஏறி ஏறி கொஞ்சம் மிஞ்சால வந்த அப்புறம் பயம் தெளிஞ்சிட்டு இப்போ என்ன ஒருக்கா போகணும் போல இருக்கு ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு சிலவா ஒன்னபடி ஆளு ஆசையா இருக்குன்னு இல்லை 40 கோஸ் இன்ஜின்ல 40 கோஸ் கொண்ட இன்ஜின்ல போயிருந்தா நல்ல வழியா இருக்கும் உயிர் போயிருக்கு பார்த்து விடுறா உயிர் போயிருக்கு
இம்மர்சிட்டி மக்கள் கரகரைக்கு வந்துடும் இம்மர்சிட்டியில் இறங்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இங்கே கரகான இன்ஜின் ஓடி வரையில காரணத்தினால வந்து நாங்கள் இப்போ கம்பு ஒன்று இங்கே பா இங்கே நைத்தை பார்த்தீங்கன்னா கம்போட நிற்கிறார் நைத் வந்து கம்பை ஊண்டி எங்களோட படகை வந்து கரையில் இப்போ சேஃப்டியாக இன்ஜின் வந்து அடிபடக்கூடாதுன்றக்காண்டி கரையில் வந்து சேஃப்டியாக நாங்கள் கொண்டு இப்போ இறங்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் இந்த வல்லங்கள் இதான் கம்பாம் இவர் சொல்கிறார் ரைட் நாங்கள் இப்போ எல்லாம் இறங்கிட்டோம் மக்களை இப்போ இறங்கி உங்களுக்கு மிச்ச விளக்கத்தை தார் அவளை வந்து எங்களை ஏற்றி கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி இந்த பயணத்துக்காண்டி உங்களுக்கு நன்றி ரைட் ஓகே 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 ஆமாம் ஓகே ஆமாம் அவர் இப்போ வலிக்கிட போகிறார் அவர் கொஞ்சம் பிஸியான ஆளுன்றபடியாக ஆள் வலிக்கிட போகிறார் ரைட் நீங்கள் நைத்து பாருங்க செய்கிற அநியாயங்களை ஊண்டியாவை வலிக்கிறினம் திருப்பி போகிறேன் இன்வெர்சிட்டி துறைமாதிரி வந்துட்டோம் வள்ளங்கள் போட்டுகள் எல்லாம் பாருங்கோ இதான் அவன் படகுகள் அவன் அனுமதி இல்லை எங்களுக்கு அவன் படகுகள் எடுக்கிற கதால நாங்கள் ஒன்றையும் எடுக்காம இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம் இப்போ விதிசான் செருப்பலையும் கொண்டு வெளிக்கிட்ட விட்ட போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த பயணமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அதாவது மயிலட்டி துறைமுகத்துலேருந்து வந்து மிக அருமையாக இந்த யூனிவர்சிட்டி கானுக்கு வந்து இறங்கினாங்க ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குது இன்னொரு போகணும் போல இருக்கு என்ன சொல்லி கண்டிப்பாக அடுத்த இன்னும் ஒரு வீடியோ எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கட்டாயமாக போவோம் மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஜால் மகன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்